சேவா சங்கம் சென்னை மாவட்ட யூனியன் தனது 36வது ஆண்டு விழாவை VKC கலாச்சார மையத்தில் கோலாகலமாக கொண்டாடியது. இதில் திரு சீதாராமன், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் அகில இந்திய தலைவர் முனைவர் க. ஐயப்பன், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் டி. விஜயகுமார், பொருளாளர் திரு கே. விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் இக்கூட்டத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் மத்திய நிர்வாகக் குழு மற்றும் தமிழ்நாடு மாநில கவுன்சிலிங் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பின் வருவது குறித்து விவாதிக்கப்பட்டது. 2023 மற்றும் 2024 ஆண்டு சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சன்னிதானம், பம்பா, கரிமலை முகங்களில் அன்னதானம் மற்றும் பிற சேவைகள் செய்வதற்கு கேரளா உயர்நீதிமன்றத்தில் பெறப்பட்டுள்ள 2023 மற்றும் 2024 மண்டல மகர பூஜை காலங்களில் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் சந்தித்த பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன மற்றும் வரவிருக்கும் மத்திய தேர்தல் குறித்தும் சேவை முகாம்களை சுமூகமான மற்றும் திறம்பட நடத்துவதற்கான எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகர காலத்தில் வருகின்ற திருவாபுரம் பெட்டியையும் தங்கு தடையில்லாமல் தொட்டு வணங்குகின்ற தோழர்கள் அனைவரும் வணங்குகின்ற அளவுக்கு வழிவகை செய்து கொடுத்த தமிழ் மாணவ அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அந்த இடத்து முக்கியமான மத்திய தலைவர் சொன்ன போன வருஷம் சொன்னது போல இந்த வருஷம் இரண்டு ஃபேன் வச்சு சீலிங் ஃபேன் வச்சு அனைவரும் அதாவது ஜட்ஜிலிருந்து தலைப்பிலிருந்து எல்லாருமே பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த முகம் சிறப்பாக நடைபெற வழிவகை செய்த சேலம் கேமிங் போல்ட் அவர்கள் வாங்கி கொடுத்த ஃபேன் வந்து உறுதியாக இருந்தது. அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி சொன்னேன்.